போயிட்டுருக்கோம் எஸ் ஸோ இவர் யாரும் தெரியுதுங்களா எச்எம்பி கிரியேஷன் இவர் தான் ஸோ மறக்காமல் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுங்க மெயினாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணுங்க இவர் தான் பெரிய ஆள் நம்பரா சின்ன அவன் சும்மா சொல்லுவாங்க நீங்கள் ஹே காய்ஸ் ஹலோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா ரீச் ஆயாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு ஆட்டோவில் மலையாளத்தை நம்ம தமிழ் பசங்களுக்கு இருக்கிறதா மலையாளம் அதே தான் நம்ம பசங்க இப்போ மலையாளத்தில் இருப்பானுங்க பட் உங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் இந்த ஆட்டோவில் கூட்டி போகிற அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதில் தான் போகிறேன் காணும்பா அண்ணன் முன்னாடி இருக்காருங்க ஒன்றும் இல்லை ஸோ கண்டிப்பாக போட் ஹவுஸ் போயிட்டு வந்து விலாக் பண்ணுறேன் ஸோ சி பாய் 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 அப்படி போட்டுறேன் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோவில் ஸோ எல்லா காசும் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ போட் ஹவுஸ் போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறோம் போட் ஹவுஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாஷ் பண்ணுறோம் தெரிய வரலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்
ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஆட்டோலாம் வந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இருங்க ஒரு செகண்ட், அந்த போட் ஹவுஸை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஜூம் போகிறேன் பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காரு. அண்ட் இதை இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போட் நிற்குது. நாங்கள் போய் நான் போய் லக்கேஜ். ஸோ இருங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு எனக்கு தான். இங்கே ஒரு போட் நிற்குது, இப்போ தான் ஒரு போட்டு போச்சு. ஸோ ஓகே, நான் வந்து போட் ஹவுஸ் வந்து கிளியராக காட்டுறேன் அப்புறமா. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கேமராவில் வந்து கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ தான் வந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. வீடியோ வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போட் ஹவுஸ் போகும்போது வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த போட்டை வந்து ஒரு போட் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், சுற்றி நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, நான் போட்ஸ் எல்லாமே காட்டியிருப்பேன். ப்ளூ லேக் வியூ அப்படின்ற ஒரு போட்டு போதீங்க, அதுவும் போது நம்ம போட்டு ரிவர்ஸ் போகுது. ஸோ போட்டில் இங்கே எல்லாமே ஏசிஸ் எல்லாமே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் தி செஃப். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து தனியாக ஒரு வீடியோ போடலாம், ஃபுட்டை பற்றின வீடியோஸ். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு போட்டு சும்மா புகடிச்சுன்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கேருந்து தான் இங்கே ரிவர்ஸ் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி அந்த போட்டில் இருந்தோம், அந்த அந்த பிளேஸ்லேருந்து இங்கே ரிவர்ஸ் வந்திருக்கோம். ஸோ நடுவு கடலுக்கு வந்துட்டோம் மாதம். ஸோ அண்ணன் இங்கேருந்து பைலட்டு இது கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு சக்கரை எப்படி சுற்றுது பாருங்கள். ஓ, நீங்கள் ஃபோஸ் கொடுக்குறீங்களா? நானும் ஃபோட்டோவை எடுத்துகிட்ருக்கேன், விலாக் பண்ணிட்டுருக்கேன்ப்பா. எங்க இவன் என்ன பண்ணலாம் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே இங்கே ஒரு போட் வருது ஸ்பீடாக. ஜி ஹாய் ஹாய் கேப்டன், கேப்டன் கூல். பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஸ்டார்ட் சுவிட்ச் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து போட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஹாய். ஆ ஓகே ஓகே, அவர் பிஸியாக இருக்காருங்க, அப்புறமா நம்ம ஃப்ரீயாக ரொம்ப பேசிக்கலாம். ஸோ இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா நிறைய போட்ஸ் வந்து போயிட்டுருக்கீங்க பாருங்க, அதில் நம்ம போட் நடுவில் போகுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்ஸ் எல்லாமே கண்டினியூவாக இருக்குது. சரி, நான் நீங்கள் பார்க்கலாம், அண்ணன் கஷ்டப்பட்டு வளைக்கிறாரு. இங்கே பாருங்க, அவர் கூலாக ஓட்டுறாருங்க போட்டை. வருங்க, ஃபுல்லாக எத்தனை போட்ஸ் இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து ரேசிங் போகலாமா இல்லை எப்படி என்ன பண்ணுற போகிறது அதெல்லாம் தெரியல. ஸோ பார்ப்போம், கடலில் ஒரு பயணம். கடலில் ஆறு, இதுவும் கடல் தான். சைடில் எல்லாமே நிறைய போட்ஸ் வந்து ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து இப்போ ஹால்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். அண்ணன் எல்லாம் நேராக போனால் என் வழி தனி வழிடான்ட்டு அண்ணன் சிங்கம் மாதிரி ரைட்டில் வளைச்சி போகிறாரு. ஒரு இவ்வளோ பெரிய போட்டுங்க இது, அண்ணா அசால்ட்டாக வலிக்கிறாரு, வேறு லெவல். பஸ் ஓட்டுற மாதிரியே இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அண்ணன் கியர் லிவர் மேலே கை வச்சுட்டு அப்படியே ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை காலை வச்சுன்னா அப்படியே போடு அப்படி போட்டு அப்படி அழுத்துறாரு. புஷ் பண்ணோன்னா அப்படியே போகுது, அதுதான் ஆக்சிலேட்டர் போல். அப்புறம் முன்னாடி ஒரு ராடு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃப்ரண்ட் கியரு ரிவர்ஸ் கியரு. பாருங்கள், விட்டு விட்டு புல் பண்ணுறாரு, செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கடல் பாருங்க எப்படி இருக்கு தண்ணி, கடல் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு. இங்க பின்னாடி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போட்ஸ் எல்லாமே ஹால்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம அண்ணன் இப்போ வந்து இப்போ ஃப்ரீ ஆயிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா கடலில் எந்த இதுவும் இல்லை.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடியோஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்மள மாதிரி தானே இருப்பாங்க. ஹை காட்டுறாங்க எல்லாரும். ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மாடி இப்போ வந்து ஒரு கட்டிங்கை போடுறாப்புல நல்ல பறந்த வேலியாக இருக்கு. எல்லாம் இப்போ தான் நடுவில் கடல் நடுவில் வீடு கட்டுற மாதிரி அங்கங்கே பார்க்கறதுக்கு ஒரு ஐஸ்லேண்ட் மாதிரியே இருக்குது. சுற்றி தண்ணி நடுவில் ஒரு வீடுங்கெலாம் கட்டி சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கடல் நடுவில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இருக்குது ஜூம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கடல் நடுவில் பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கப்பல் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் அந்த கப்பல் இங்கே தான் போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த கப்பல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பீட் போட் அங்கே போகுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒரே மாதிரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அண்ணன் இன்னும் ஓட்டிகிட்டே தான் இருக்கார். அண்ணன் ஜாலியாக விட்டு அதை பாடு ஜாலியாக ஃபோன் பேசிகிட்ருக்காரு. இப்படியே போகுது, ஆனால் எங்கே போகுதுன்னு தாங்க தெரில. ஃபுல்லாக தனியாகவே தான் இருக்குது. நேராக ஒரு ரூட்டு போச்சு, இந்த பக்கம் ஒரு ரூட்டு வருது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. அங்கே பாருங்க, போகும் பாதையாவுமே. பாருங்க அவரு என்ன ஸ்பீடு போறாருங்க, அவ்வளோதான் ஃபோக்கஸ் ஆகுது. என்ன அடிச்சு தள்ளுறா இருங்க ஸ்பீடு. அதெல்லாம் போனா என்ன ஆகுது, தலை சுத்தி கிலோ வந்துடும் போல. அவ்வளோ வேகம் போயிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் போயிட்டாரு. இங்கே பாருங்க அந்த பெரிய கப்பல், இங்கே ஒரு கப்பல் ஆல்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஏஞ்சல் அப்படின்ற ஒரு கப்பல் இருக்கீங்க, நல்லா இருக்கு. தென்னை மரத்து கடியில் போட்டு வச்சுருக்காங்க ஆல்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் முன்னாடி அந்த பிரம்மாண்ட கப்பல் முன்னாடி போயிட்டுருக்கு. எத்தனை ஏசி ஏர் வெண்ட் வச்சுருக்காங்க இங்கே, செம்மையாக இருக்குது. அவ்வளோ பெரிய போட்டு இருந்ததில்ல யார் யானி சுண்டலி மாதிரி, சிங்கத்துக்கு முன்னாடி சிண்டலி போகிற மாதிரி இருக்குங்க இவர் வரது. அவ்வளோ பெரிய போட் இருக்கு, இங்கே பாருங்கள் இவனை எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காருண்ணே. அண்ணன் என்னென்ன பண்ணுற நீ, அண்ணன் ஃபோன் பேசினே ஜாலியாக ஓட்டுன்னு போயிட்டுருக்காருங்க. அங்கே பாருங்கள் கொடை வச்சு ஒருத்தர், அவங்கவுங்க ஒரு ஒரு போட்டை வச்சு ஜாலியாக தண்ணிலேயே என்ஜாய் பண்ணுறாங்க வேற லெவலில். எல்லாம் போட்டு ஒரே ரூட்டில் தான் போகுது. நல்லா இருக்கு இடம்லாம். இந்த மீனுங்க கீனுங்க ஏதாவது இருக்கு, இருக்கும் மீன்லாம் எங்கே இருக்கும் தானங்க தெரியல. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது வியூ. இங்கே பெரிய போட்டுக்குன்னா அவர் தாங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. சையன் அடிச்சுன்னு தலைவர் கொடையை வச்சுன்னு மாசம். இங்கே பாருங்க இங்கே ஒரு போட்டு போகுது. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு போட்டு செம்மையாக இருக்குது பாருங்க. நான் ஆஃப் பண்ணிட்டாரு. ஓ டீசல் மிச்சம் பண்ணுறாருங்க அவர். துடுப்பை திருப்பி போடுறாப்புல ஓடு. ஏய் தூக்கி போட்டாருங்க அவர். மோட்டரில் மாட்டிகிட்டு இருக்க அந்த இதெல்லாம் எடுக்கிறாரு போல், அதில் இந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் மாட்டிகிட்ருக்கு பிளாஸ்டிக்லாம். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எங்கே பாரு தண்ணியில் எங்கே பாரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்காக மாசுபடுத்துறீங்க. ஸோ அதை தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாரும் பிளாஸ்டிக் தண்ணியிலலாம் போடாதீங்க, டஸ்ட்பின் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போடுறதுனால நமக்கு தான் மாசு அடைஞ்சு தண்ணி அழுக்க வருது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கப்பல் நிற்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாரியை வந்து ஏற்றிட்டு வந்து இந்த பக்கம் வந்து ட்ராப் பண்ணாங்க. நான் நடுவில் எந்த ரோட்வேஸ் எதுவும் இல்லாத நான் தான் இல்லை.
கப்பல் வழியாக பயணம் செய்து ஒரு லாரியை ஏற்றுமதி செய்து சற்று தொலைவிலேயே அதாவது 100 மீட்டர் தொலைவிலேயே இறக்குமதி செய்து விட்டார். எங்க நம்ம பண்றதாங்க விளாக்கு கம்முனிருங்க. எங்க பிரம்மாண்டமான கப்பல் ஒன்று வருது அப்படின்னு சொல்லுவேன். இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த தொலை தூரத்தில் ஒரு கப்பல் தெரியுதா? ஸோ இருங்க, நான் உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல. ஸோ ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம கிட்ட போவோம், அந்த கப்பல் வரும் நம்ம கிட்ட. ஸோ இருங்க, நம்ம வேறு கேமராவில் எடுத்துனாலாம். ஸோ இதில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லாம் கப்பலும் அங்கங்கே ஆல்ட்டு போட்டிருக்காரு. அண்ணன் பாருங்கள், கையை விட்டு ஜாலியாக அப்படியே லைட்டாக அப்படி ஆக்சிலேட்டர் கூட கொடுக்கல, பாட்டுக்கு போயிட்டுருக்குது. ஆனால் நம்மளை வச்சு பண்ணுக்கு இன்னும் ஒன்றும் பண்ணலையே நீ. பாருங்க, அப்படியே ஒரு ஷாட்டு பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய, அதை விட இது நம்மளது பெருசு தாங்க. இருந்தாலும் இதுவும் பெருசாக தான் இருக்குது. ஸோ நம்மளது காட்ட முடியாத காரணத்தினால் இதை காட்டுறேன். ஸோ எங்கேயாவது ஹால்ட்டு போட்டாங்கன்னா நம்மளது சுற்றி காட்டுறேன், ஓகேங்களா? ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கேன், அது அடிஷ்னல் கிளிப் ஆட் பண்ணுறேன். இருந்தாலும் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குங்க சுற்றி. ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபுட்டு வந்து சாப்பிடும்போது தனியாக ஒரு விலாக் போடலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளும் அவங்கள வீடியோ எடுப்போம், அவங்க நம்மளை வீடியோ எடுக்கிறாங்க. ஜாலியாக போய்ட்டுருக்காங்க, நல்லா புகை அடிக்குது பாருங்க பின்னாடி. சைலன்ஸ் எல்லாம் தண்ணி ஊற்றுது, புகையும் வருதுங்க, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க அண்ணன், யோ 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 தலைவா என்ன போகிறதாக தப்பாத தூக்கி பிச்சு வச்சுட்டு போயிடுவா போறே. இங்கே பாருங்க, மாதம் லிஃப்ட் வச்சுட்டு போகிறாரு, செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க என்ன செம்ம ஸ்பீடு அடிச்சு ஓட்டுறாப்புல, அப்படி போலி என்ன ஸ்பீடு ஓட்டாரியா என்ன தலைவரே, வேறு லெவலில் ஓட்டுறியா? எங்கே அவர் ஓட்டுற ஓட்டை பார்த்தா எங்கே தூக்கி போய் கவுத்து விட்டுருவார் போலீங்க, அப்படி ஓட்டுற ஸ்பீடு. பட் செம்ம ஸ்பீடு, வேறு லெவலு. இங்கே சுற்றி போட்ஸ் எல்லாமே நிற்க வச்சுருக்காங்க, ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நிற்குது போட்ஸு. நம்ம போட்டு எங்கேயோ போயிட்டுருக்கா, நான் எங்கே போதுன்னு தெரில, போய் சேர்ந்தப்புறம் சொல்கிறேங்க எங்கே போச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. போட்டில் ஒரு பயணம் இதுதான். இது போட்டோட பேர் ராயல் பேலஸ் அதே மாதிரி ராயலாக தாங்க இருக்குது போட்டு. பாரு, இங்கே ஒரு போட்டு வந்துட்டுருக்கு. இந்த HMP கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு, சின்சியராக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அண்ணன் பாருங்க, வெறித்தனம் ஓட்டி அங்கேருந்து போய் ட்ரிஃப்ட் அடித்து மறுபடியும் அங்கேருந்து பறந்துட்டுருக்காப்புல. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய போட்டு போகுது, தெரியுதுங்களா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஜாலியாக போயிட்டு செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு பழைய போட்டு வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் லென்த் சைஸ் பொறுத்து இருக்குங்க. டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், 4 பெட்ரூம், 5 பெட்ரூம், 6 பெட்ரூம். நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு போட்டு. ஸோ 4 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு பால்கனி, ஒரு கிச்சனு, எல்லாமே அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது, ஒரு வீடு மாதிரியே இருக்குங்க எல்லாமே, வேறு லெவலில். ஸோ அங்கே போகிற போட் ஐ திங்க் ஒரு 8 ரூம் இருக்கக்கூடிய போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த லாங்கில் போகுது பார்த்திங்களா, எனக்கு கிட்ட தான் இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் லாங்காக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போட்டு அண்ட் எல்லாமே சுற்றி நிறைய போட்ஸ் போயிட்டுருக்கு, நம்மளும் போயிட்டுருக்கோம். நான் எங்கே போகிறோன்னு தான் தெரியல, பார்ப்போம் எங்கே கூட்டிகிட்டு போய் அண்ணன் நிற்க வைக்கிறாங்கன்னு. இது எப்படி தெரியுமா அங்கே இருக்குது, அவனை பார்த்து கேட்போம். தம்பி, எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா நீ? நானா நடுக்கடலா, நடுக்கடலில் எடுத்து வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ 1 மினிட்
மினிட்டுக்கு அனுபவம் 700 to 800 எம்பி ஆகும். ஸோ எஸ் கைஸ், ஸோ பெரிய பெரிய கப்பல் எல்லாமே முன்னாடி போயிட்டுருக்கு. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு ஃபுல்லாக வந்து கவரேஜ் பண்ணலாம், ஃபுல்லாக நல்லா சாங்ஸ்லாம் போட்டு என்ஜாய் பண்ணலாம். வாங்க மேலே போகலாம். எஸ் கைஸ், மேலே வந்துட்டோம். இந்த இடம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன், ஃபர்ஸ்ட்லேயே வந்து கிளிப் வந்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்பலோட மொட்டை மாடி. அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக் அண்ட் ரோஸ் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்ன பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் இது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பரான வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடு எல்லாமே வந்துருக்கு. நடுவில் அப்படியே கடல் மாதிரி இருக்குங்க. இது வந்து ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 feet இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி கார்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு தெரில. சைடில் கார்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன், இதை நிறுத்தியிருக்கு வீட்டாண்ட. அண்டு அவங்களுக்கு ரோடுவே எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில, பக்கத்தில் சின்னதாக ஒரு ரோடுவே இருக்குது. ஸோ அதில் தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே பாருங்கள், நம்ம HMP கிரியேஷன் வந்து பாட்டு வச்சிட்ருக்காரு. ஐ திங்க் பாட்டு ப்ளே ஆகிட்டுருக்கும் பேக்ரவுண்டில். எஸ் ப்ளே தான் ஆகிட்டுருக்கு. நான் முடிஞ்சால் வந்து அந்த சவுண்டை கட் பண்ணிடுறேன், பிகாஸ் வந்து காப்பிரைட் வந்துடும், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் ஆடியோ கட் பண்ணிடுறேங்க, நம்ம வாய்ஸ் மட்டும் கேட்கும், பேக்ரவுண்ட் வாய்ஸ் கட் பண்ணிடுறேன். அண்டு இன்டீரியர் எல்லாமே இது தான். ஸோ நம்ம அப்படியே இப்போ வந்து இங்கே இருக்கோம், தண்ணியில் மிதந்துட்டுருக்கோம். இப்போ தாங்க சொன்னேன் ரோட்வேஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோ இங்கே போது பார்த்தீங்களா ஆட்டோ, இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் வந்து வாட்டர்வே, அப்படியே ரோடுவே, ஒரு குட்டி டாட்டா கம்பெனியோட அந்த நானோ வண்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோ. ஸோ போயிட்டுருக்கு ரோட்டில், எங்கே போகுதுன்னு தெரில. ஸோ எங்கேயோ போயிட்டுருக்கு, இருங்க வெளியே வந்து காட்டுறேன், ஜூம் பண்ணுறேங்க. ஸோ எஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோடுன்னு நினைக்கிறீங்க. பக்கத்தில் தண்ணியில் கப்பல்லாம் போகுது, பக்கத்தில் ரோடு போகுது, சூப்பராக இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரி இடத்துங்கலாம் நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணணுங்க, சூப்பரான இடம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் தண்ணி, ரைட் சைட்லேயும் தண்ணி, எல்லாமே தண்ணி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகேங்க, எங்கேயா வண்டி நிறுத்தின அப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன், பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன் கடலில் வழியாக ஐஸ்கிரீம் வித்துட்ருக்காங்கன்னு. நம்ம இந்த சாக்கில் இப்படி பேசினதுக்குள்ளே அந்த பக்கம் போனால் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சிட்டாங்க அதுக்குள்ளே கடலில். பாருங்கள், உங்களுக்கு வந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஸோ உங்கள் சார் நாங்கள் சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், நாங்கள் சாப்பிட்றோம். இங்கே கடல் வழியாக ஆக்சுவலி நடு கடலில் இருக்க வண்டி எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரில, ஸ்பாட்டு நடு கடலில் நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு போட்டு, குட்டி போட்டில் வந்து ஐஸ்கிரீம் வந்து விற்கிறாங்க. உண்மையாகவே அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரில, வேறு லெவல் தான். ஸோ ஓகே, பிஸ்னஸ் எல்லாம் எந்தெந்த விதத்தில் டெவலப் பண்ணலாம் இவங்களை பார்த்து கற்றுக்கலாங்க, பார்த்து கற்றுக்கலாம். வாங்க, சரி வாங்க, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், கரைஞ்சிருவோங்க உங்ககிட்ட பேசிட்டீங்களா. சேர்ஸ் இருந்தாங்க, நான் ஒன்றும் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க, பாய். ஸோ ஹலோ கைஸ், ஸோ ரொம்ப ட்ராவலிங் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம். சடனாக வந்து பார்த்திங்கன்னா போட்டை ஓரம் கட்டினாங்க. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தா என்ன என்ன ஐட்டங்களோ நடு கடல் கப்பலிலே அப்படின்ற மாதிரி வகை வகையாக அடிக்க வச்சுருக்காங்க. சாப்பாடு, தயிர், குழம்பு, சிக்கன் 65, மீன் பொரிச்சது, அப்புறம் பொரியல் 2, எல்லாமே எல்லா வகையும், அப்புறம் சிக்கன் கறி. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விருந்தே போட்டாங்க. ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு. ஸோ நான் சாப்பிட்ற ஷார்ட்ஸ் எதுவும் எடுக்கலை ஓகேங்களா, ஏன்னா அவ்வளோ பசியில் இருந்தேங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டேங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஸோ எஸ் கைஸ், ஸோ சாப்பாடை ரொம்ப அதிகமாக காட்ட வேணாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வாய் வந்து டெம்ட் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போட்டை தான் வந்து காட்டிகிட்ருக்கேன், அவுட்டர், அதாவது அவுட்டர் வியூ இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவலிங் இருந்தாலும் நம்ம போட்டை வந்து காட்ட முடியலைங்க. ஸோ இப்போ காட்டுற பாருங்கள், நம்ம போட்டுடைய அவுட்டர் வியூ, ஃப்ரண்ட் வியூ இது. அந்த மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் அண்ட் ஜாக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம் இது. ஸோ எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க, எங்கள் தாத்தாவும். ஸோ மேலே அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டனுடைய இடம், அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்கும்போது தாங்க ரெண்டு பெரிய போட் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேலே அந்த ரோஸ் அண்ட் ஜாக் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க ஒரு கப்பலில் பார்த்திங்கன்னா.
அண்ட் இன்னொரு கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டு இருந்துச்சு. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு கிட்டக்கிட்ட ஒரு 3-4 ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய போட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம போட்டு வந்து இந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. ஸோ ராயல் பேலஸ் ஸோ இங்கே இருக்குது. ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ ட்ராவலிங்க்கு போகலாம். வேற லெவலில் இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் கடல், நடுவில் கரை, வேற லெவலில் இருக்குங்க. கரை கூட இல்லை, சும்மா ஏதோ ஒரு சின்னதாக உக்காடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு செவர் மாதிரி கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. அப்படியே தென்னஞ்செடிலாம் இருக்குது. இந்த பக்கமும் தண்ணி, அந்த பக்கமும் தண்ணி, அப்படின்னு தெரியும். அந்த பக்கமும் தண்ணி, அந்த பக்கமும் தண்ணி, காற்று வேற லெவலில் அடிக்குது. அப்படியே இங்கே வந்து கப்பல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அங்கங்கங்கே போயின்னு இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆலப்புழா வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். மஸ்ட்டு ட்ரைல கண்டிப்பாக பா இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது, அவ்வளோ வேறு லெவலில் இருக்குங்க. காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட்டு நிறைய பேர் போனீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் புக்கிங் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஆன்லைன் புக்கிங் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு, இங்கே ஆஃப்லைனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி, டேட்லாம் பார்த்து கரெக்டாக. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் குறையும் ஓகேங்களா. கண்டிப்பாக 4,000 to 5,000 கண்டிப்பாக வந்து குறையும். வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ இங்கே பாருங்கள் வெயில் கொளுத்தி ஃபைன், வெயில் வந்து சுற்றி எரிக்குது. ஆனால் இந்த சில்லன்னு அடிக்கிற காற்றுல எதுவும் தெரியல, இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து நம்ம எடுத்த ஸ்பாட்டுக்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock எடுத்துகிட்டு போய் நிறுத்துவாங்க எடுத்த ஸ்பாட்டில். மறுபடியும் அங்கே வந்து நம்ம நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் போட் ஹவுஸ்லேயே. ஸோ ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நைட் ஃபுட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், சைனிங் ஆஃப் MJSB கேமிங் and signing off with HMP creation. ஓகே, அப்படி தான் சொல்லுவோம், நான் சைன் ஆஃப் பண்ண மாட்டோம், ஏன்னா இன்னும் போட்டு போய் கடைசியில் நிற்கலை. ஸோ நின்னப்புறம் கடைசி ஒரு சைனிங் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நைட் ஷாட், நைட்டு சாப்பிட்றது, நைட்டோட அந்த இன்டீரியர் வியூஸு, எக்ஸ்டீரியர் வியூஸ் எல்லாமே வந்து நைட்டோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே, அந்த ஆமாம் பார்ட் 2 பார்ட் 3 எப்படி வேணால் வரலாம், ஏன்னா வீடியோ லென்த்தாக போச்சுன்னா கண்டிப்பாக கட் பண்ணிடுவேன் பார்ட் 1 பார்ட் 2. ஓகே கைஸ், ஸோ இருங்க போய் சேரட்டும், போய் சேர்ந்த அப்புறம் என் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நல்லா